96 என்ற திரைப்படத்தில் இளம் வயது திரிசாவாக நடித்தவர் தான் நடிகை கௌரி ஜி கிஷான். இவர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர். ஒரு புகைப்படத்தில் கௌரி ஜி கிஷானும் எம்எஸ் பாஸ்கர் மகன் ஆதித்யாவும் திருமண கோலத்தில் இருப்பது போன்ற படங்கள் வெளியாகி சர்ச்சையை உண்டாக்கிவிட்டது இணையத்தில். அதனால் இவர்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்துவிட்டது என்று இணையவாசிகள் முடிவே செய்துவிட்டனர். இறுதியில் இவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்த ஸ்காட் பாட் என்ற திரைப்படத்தின் காட்சி அது என்று லேட்டாக தான் மக்களுக்கு தெரிய தொடங்கியது. படத்தின் ப்ரமோஷனுக்காக இவர்கள் இணையத்தில் இப்படிப்பட்ட புகைப்படங்களை உலாவ விட்டுள்ளனர். தற்போது தமிழ் மலையாளம் உள்ளிட்ட மொழி திரைப்படங்களில் படுபுசியாக நடித்து கொண்டு வருகின்றார் இவர். அது மட்டுமில்லாமல் சோசியல் மீடியா பக்கங்களிலும் படு ஆக்டிவாக இருந்து கொண்டும் வருகின்றார் இவர். அடிக்கடி தன்னுடைய அழகான புகைப்படங்களையும் கவர்ச்சி கட்டளையையும் இணையத்தில் காட்டி தன்னை பின்தொடரும் தொடர்பாளர்களின் கனவு கன்னியாக வலம் வர தொடங்கியுள்ளார். சில நாட்களுக்கு முன்பு சிறிதும் கூட்டமின்றி தன்னுடைய பிகினி புகைப்படங்களையும் இணையத்தில் கசிய விட்டிருந்தார் இவர். இது குறித்து தன்னை கலாய்க்கும் நெட்டிசன்களை குறிவைத்து தற்போது ஒரு சில கருத்துக்களை கூறியுள்ளார் இவர். அதில் நடிகைகள் தங்களை அழகுபடுத்தி கொண்டு எடுத்துக்கொள்ளும் ஃபோட்டோ ஷூட்டில் எந்த தவறும் இல்லை என்றும், கிளாமர் மற்றும் கோமளி இந்த இரண்டிலும் ரசிகர்கள் பாகுபாடு பார்க்கக்கூடாது என்றும், படத்திற்கு என்ன தேவை என்பதை மட்டும் உணர்ந்து தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் அதிரி புதிரியாக பேசியுள்ளார். இவர் சொல்லுவதை பார்த்தால் இன்னும் கவர்ச்சிகரமான இவருடைய புகைப்படங்கள் நம்முடைய கண்களை குளிர்விக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.